செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக சார்பில் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட எம்பி செல்வம் திருப்போரூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக, மதிமுக, விசிக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து தேர்தல் பரப்புரை குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு செழியன், திருப்போரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ், திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலர் பையனூர் சேகர், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள், அனைத்து தோழமை கட்சி பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த பாசிச பாஜக ஆட்சி ஒழிக்க வேண்டுமானால் ஒட்டுமொத்த நம்முடைய தமிழகத்துடைய 39 நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தளபதி அவர்களுடைய இலக்கு. அதற்கு நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் ஏற்கனவே நம்முடைய இன்றைக்கும் எம்பியாக இருக்கிறார்கள், அவர்கிட்ட இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் நம்முடைய தளபதி அவர்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய வேட்பாளர் அறிமுகமான வேட்பாளர், ஆகவே எந்த நேரத்திலும் கூப்பிட்டாலும் ஓடி வரக்கூடிய ஒரு நம்முடைய வேட்பாளர் அவர்கள், அவர்களுக்கு ஒட்டுமொத்த கழக தோழர்களும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் நம்முடைய எப்பவுமே நம்ம வேட்பாளர் அவசரமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்திய கூட்டணியினுடைய வேட்பாளராக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு